only meal any curry curry. இனப்படுகொலையினுடைய உச்சம் அரங்கேறிய முள்ளிவாய்க்கால் மண்ணில் இருந்து உங்களை சந்திக்கின்றோம். நேற்றைய தினம் இரவு இனப்படுகொலை அரங்கேறிய முள்ளிவாய்க்கால் மண்ணிலே இனப்படுகொலையின் அடையாளமாகவும் இறந்த ஆத்மாக்களின் சாட்சியாகவும் அமைக்கப்பட்டிருந்த நினைவு தூபி காட்டுமிராண்டிகளால் உடைத்து அகற்றப்பட்டிருக்கிறது. இதை அறிந்து சம்பவ இடத்திலே மத தலைவர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் இவர்களுடன் நாங்களும் வந்திருக்கின்றோம். கொரோனா என்று உலகமே ஈழமே உறங்கி கிடக்கின்ற நிலையில் நேற்றைய தினம் இரவு இங்கு இராணுவத்தினரும் போலீசாரும் மத தலைவர்களோடு முரண்பட்டதன் பின்னணியில் இன்று அதிகாலை இனப்படுகொலையின் சாட்சியாக இருந்த இறந்த ஆத்மாக்களின் உயிரோட்டமாக விளங்கிய முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியிலே கை வைத்து அதை உடைத்து தூபியினுடைய ஒரு பாகத்தை அகற்றியிருக்கின்றார்கள். இவர்களினுடைய இப்படியான செயற்பாடுகள் விடுதலை உணர்வை மேலும் மெருகூட்டுமே தவிர ஒரு பொழுதும் தடை செய்ய முடியாது. இனப்படுகொலையோடு மட்டும் நிறுத்தவில்லை, அதனுடைய அடையாளமும் அழிக்கப்படுகின்றது. ஓ, நான் இப்ப இங்க இதுல முள்ளிவாய்க்கால் நிக்கிறேன். முள்ளிவாய்க்கால் தான் நிக்கிறேன். முள்ளிவாய்க்கால் நிக்கிறேன். நீங்க அப்படியே அப்ப இது ஒரு கண்டன தீர்மானம் நிறைவேற்றுங்க. இது வந்து இப்படி கிடந்த
உடைக்கப்பட்ட கை பிரதான முள்ளிவாய்க்கால் தூபி இதுதான். இந்த தூபி நேற்றிரவு உடைத்து அளிக்கப்பட்டிருக்கின்றது. தூபியினுடைய பாகங்கள், கையினுடைய ஒரு பகுதி உடைத்து எறியப்பட்டிருக்கின்றது. கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. மற்றைய கை மறுபுறம் வீசப்பட்டிருக்கின்றது.